மீனவர்கள் கைதை தடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம். கிளாம்பாக்கத்தில் இருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. உள்நோக்கத்துடன் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் கண்டனம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று ஒரே நாளில் 100,000 பேர் பயணம். விடுமுறை தினம் என்பதால் 612 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் போக்குவரத்துத்துறை தகவல். தை மாதத்தின் கடைசி முகூர்த்த நாளை ஒட்டி கோயில்களில் களை கட்டிய திருமண விழாக்கள். திருச்செந்தூரில் 300+ அதிகமான ஜோடிகளுக்கு திருமணம். தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் இன்று 44 மின்சார ரயில்கள் ரத்து. கடைசி ரயிலில் ஏறுவதற்கு ஏராளமான பயணிகள் திரண்டதால் தள்ளுமுள்ளு. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஆட்டோ பேருந்துகளில் மக்கள் பயணம். சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களின் கைரேகை பதிவுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை சுற்றறிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க வார் ரூம் அமைத்தது திமுக. பல்வேறு குழுக்களை அமைத்து பொறுப்பாளர்களும் நியமனம். தேவக்கோட்டை அருகே சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் புதிய தேர் வெள்ளோட்டம். நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ள சென்னை மலர் கண்காட்சி புதுவித அனுபவத்தை தருவதாக பார்வையாளர்கள் மகிழ்ச்சி. கோவை மை வி3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்த் தலைமையில் ஆனந்த் சிறையில் அடைப்பு. நிறுவன செயலி திடீர் என முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் குழப்பம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.